அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சிங்கரினுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ரக்ஷிதா சுரேஷ் 4 வயசில் பாட்டு பாட ஆரம்பித்து அதன் பிறகு மியூசிக்கை முறையாக கற்றுக்கிட்டு கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி மியூசிக்கு, லைட் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு அதன் பிறகு ஒரு 3வது படிக்கும் போதே ஒரு ரியாலிட்டி ஷோவில் கன்னடத்தில் கலந்துக்கிட்டு அதன் பிறகு தமிழில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 வந்தாங்க. அதன் பிறகு சூப்பர் சிங்கர் 6 வந்தாங்க. அதுக்கு இடையில் வந்து ஹிந்தியில் 2 ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, சிங்கிங் ஷோவில். இந்த மாதிரி நிறைய கலந்துக்கிட்டு அதன் பிறகு மியூசிக்கை தன்னுடைய கரியராக இவங்க சூஸ் பண்ணுறாங்க. இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த மாதிரி முன்னணி இசையமைப்பாளர்களுடைய இசையில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் கூட அவங்க வந்து பாட்டு பாடியிருக்கிறாங்க. எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற பாடல்கள். இன்ஸ்டாவில் ரீல்ஸில் வந்து அகநக சாங் வந்து ஒரு டைமில் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தது. அது கூட இவங்க பாடினது தான் ரக்ஷிதா சுரேஷ். வாங்க அவங்களுடைய பயோகிராஃபியை பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து நான் ஒரு பயோகிராஃபி பண்ணணுன்னா நிறைய வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோக்கு நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணல, ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அவங்கள பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால ஸோ அப்படியே பேசிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ரக்ஷிதா சுரேஷ் வந்து June 1, 1998 மைசூர் கர்நாடகாவில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் வந்து சுரேஷ், அம்மா வந்து அனிதா. அவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கலந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து தவறிட்டாங்க. அவங்க அம்மா வந்து அனிதா சுரேஷ், அவங்க வந்து இன்ஜினியர். அவங்க தான் பேக் போனாக இருந்து தன் பொண்ணை வந்து எல்லாத்தையுமே பார்த்து மியூசிக்கில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்களுடைய அம்மா தான். சின்ன வயசுலலாம் இவங்க செய்ய சாங் கேட்டால் தான் சாப்பிடவே செய்வாங்களாம், அதை வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டு கேட்டு கேட்டு வளர்ந்து அவங்க பாட்டி ரெண்டு பேருமே நல்லா பாடுவாங்களாம். அவங்க அப்பா வந்து கீபோர்டு வாசிப்பார், அவங்க அம்மா வந்து வயலின், ஃப்ளூட் அதெல்லாம் வாசிப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி கேட்டு 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 4 இவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு சுகீதா சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தவங்கக்கிட்ட கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுடைய குரு. இன்றைக்கி இவங்க வாய்ஸ் இந்தளவுக்கு இருக்குது, இவங்க இந்தளவுக்கு நல்ல ஒரு சிங்கராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தான் பேக் போன், அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த மாதிரி இருக்கட்டும் போது 3rd standard படிக்கும்போது ETV ஒரு சிங்கிங் ஷோ வருது, அதில் போய் கலந்துக்கிறாங்க. கன்னடத்தில் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ அவங்களுக்கு வந்து அதுதான். ஸோ அதில் போய் கலந்துக்கிறாங்க. அது யார் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா SP பாலசுப்ரமணியம். ஸோ SPP சார் தான் அதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதில் போய் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சின்ன ஏஜில் அதை வந்து கலந்துக்கிட்டு அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோவாக இருந்தது. அப்புறம் 5th, 6th படிக்கும்போது ஸோ அதன் பிறகு தான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 வந்து கலந்துக்கிறாங்க. 2010-11 அந்த காலகட்டத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வேரியஸ் Top 10 வந்து அதில் வந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு ஹிந்தியில் ஒரு சிங்கிங் ஷோவில் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க, அதுலேயும் Top 10 வந்தாங்க. அதன் பிறகு தான் மீண்டும் சூப்பர் சிங்கர் 6 வந்தாங்க. அதில் வந்துட்டு தான் Top 10 வந்தாங்க, செமிஃபைனல்ஸ் போனாங்க, ஃபைனல்ஸ் போனாங்க. ஃபைனல்ஸில் 2 பாட்டுமே சூப்பராக பாடினாங்க. அதன் பிறகு தான் அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக ஆனாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி ஷோஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக வந்துட்டு அப்புறம்தான் இவங்க மியூசிக்கே தன்னுடைய கரியராக சூஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு மைசூர்லேருந்து அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. இதற்கிடையிலே 2015 ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் ராஜா இருக்கார் இல்லையா இசைஞானியனோட உள்ள, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் பாடணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அது இளையராஜா அவர்களோட இசையிலன்னு தெரிய வருது. அந்த பாட்டு வந்து எவடு சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம், அதாவது தென்றல் வந்து தீண்டும் போதுன்ற சாங், தமிழில் ரொம்ப ஃபேமஸான சாங். அந்த சாங்கினுடைய தெலுங்கு வருஷனுடைய லேடிஸ் வாய்ஸ் இவங்க தான் பண்ணாங்க. அதுதான் அவங்களுடைய டெபு சாங். அதன் பிறகு தான் சூப்பர் சிங்கர் 6 கலந்துக்கிட்டாங்க. அதில் எல்லா கண்டஸ்டையும் தாண்டி டாப், அதாவது ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு ஃபைனல்ஸில் 2 நல்ல பாட்டை பாடி ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக வந்துட்ட பிறகு தான் மியூசிக் தன்னுடைய கரியராக சூஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வாழ்க்கையிலேயே நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மியூசிக் வந்து பாடுவாங்க, அதை கரியராக சூஸ் பண்ணுற அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு தான் கான்ஃபிடென்ஸ் வந்து மியூசிக்கை தன்னுடைய கரியராக வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்படி அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும்போது தான் 2019 அந்த காலகட்டத்தில் தான் ஏஆர் ரஹ்மானுடைய குழுவில் வந்து இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஃபோன் வந்து இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, அதில் நீங்கள் வந்து பாடணும்னு கேட்கும்போது இவங்க மைசூரில் இருந்தாங்களாம். அப்படியே அறக்க புறக்க பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி அடுத்த நாளே சென்னை வந்து அதிலிருந்து இவங்க ஏஆர் ரஹ்மான் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இசையில் எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பாடினோம் அப்படின்றது இவங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்றத சொல்கிறாங்க.
அந்த கனவும் நினைவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏஆர் ரகுமான் இசையில் நிறைய பாடல்களை அவங்க வந்து பாடியிருக்கிறாங்க. வெந்து தணிந்தது காடில் காலத்துக்கும் நீ வேணும் சாங் பாடியிருக்கிறாங்க. பொன்னி நதி பார்க்கணுமேன்றதில் கோரஸ் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக பொன்னியின் செல்வன்லேயே சொல் பாட்டு இவங்க தான் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் ஒன்றில், பொன்னியின் செல்வன் டூவில் வந்து முகநக அந்த பாட்டினுடைய தெலுங்கு கன்னட வெர்ஷன் இவங்க தான் பண்ணாங்க. இந்த மாதிரி இது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏஆர் ரகுமான் இசையில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையில் பாலிவுட்டில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க, மினி அப்படின்ற படத்தில் அந்த பாட்டு வரும், அந்த பாட்டும் ஹிட்டு. இவங்க அந்த வெந்து தணிந்தது காடில் வந்து அந்த காலத்துக்கும் நீ வேணும் சாங் இவங்க சில ரொம்ப ஹிட்டு. இதை தாண்டி நிறைய ஆல்பம் சாங்ஸு பாடியிருக்காங்க. அந்த பட்டாஸ் அப்படின்ற ஆல்பம் செம்ம ஹிட்டு. அதே போல் விலகாதே அப்படின்ற ஆல்பம் சாங்கும் இவங்க பண்ணதில் செம்ம ஹிட்டு. அதை தாண்டி கவர் சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கண்ணே கலைமானே கவர் சாங் இவங்க பண்ணதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமாக வந்து ஒன் மினிட் வீடியோ சாங்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. பானிபுரி இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பானிபுரியை வச்சு இவங்க வந்து ஒரு ஒன் மினிட் வீடியோ சாங் பானிபுரிக்காக பாடியிருப்பாங்க. அதில் இவங்க ஆக்ட் பண்ணியும் இருப்பாங்க. அதே போல் வந்து கேர்ள்ஸ் பவர்னு ஒரு ஒன் மினிட் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோப்ரோவில் பாட்டு பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கன்னடத்துலேயும் நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்கு, கன்னடம், பாலிவுட்டில் ஹிந்தி, அதுக்கப்புறம் தமிழ், இந்த மாதிரி நிறைய மொழிகளில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஏஆர் ரஹ்மானுடைய குழுவிலேயே தான் இவங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏஆர் ரஹ்மான் பண்ணுற கான்செப்ட், அங்கங்கெல்லாம் போய் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி யூஎஸில் லாஸ்ட் இயர் 2022 ஒரு 50 இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்துலேயுமே இவங்க வந்து அந்த குழுவில் இருந்து பாடியிருக்கிறாங்க. பேக்ரவுண்டில், அதுக்கப்புறமா கோரஸில், தனியாகவும் நிறைய ஷோஸ் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. மலேசியாவில், சிங்கப்பூரில், இந்தியாவில், பல மாநிலங்களில் இவங்க வந்து ஷோ பண்ணியிருக்கிறாங்க. கிளாசிக்கல் பாடுவாங்க, வெஸ்டர்ன் பாடுவாங்க, நிறைய ஜானர்ஸ் வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி நல்லா வந்து இவங்க ட்ராயிங் பண்ணுவாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க, இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க ரக்ஷிதா சுரேஷ். ஸோ 2023 தான் மலேசியாவிலேருந்து வரும்போது, இப்போ வந்து ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி ஆகி நல்லா இருக்கிறாங்க. இந்த வருஷத்துலேயும் இவங்க நிறைய ஏஆர் ரகுமான் கூடயே அவங்க வந்து தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் அவங்க வந்து பாடணும், மக்கள்கிட்டயே நல்ல வரவேற்பை இப்போ வந்து பெற்றிருக்காங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இவங்க வந்து வாய்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்களில் பாடணும் அப்படின்னு நம்ம கேட்டுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ரக்ஷிதாவினுடைய பயோகிராஃபியை பார்த்தோம். ஒரு 4 மியூசிக்கை சும்மா பாட்டு பாட ஆரம்பித்து அதன் பிறகு முறையாக சங்கீதத்தை கற்றுக்கிட்டு நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்து அதன் பிறகு மியூசிக்கை தன்னுடைய கரியராக சூஸ் பண்ணி யார் இசை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க இசையிலே நிறைய பாடல்களில் பாடி இப்போ அவர் கூடயே பயணிச்சிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் ரக்ஷிதா சுரேஷ். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அவங்களது. ஸோ அவங்க June 1 அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு பர்த்டே விஷயத்தை நம்ம தெரிவிச்சுப்போம். இன்னொரு இன்ஸ்பைரிங்கான பயோகிராஃபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.